பிரபஞ்சம் பூரா பிரபஞ்சம்னு சொல்ல வேண்டியதா இருக்கு. அந்த பொருள், அந்த பொருளுக்கு பிரபஞ்சம் கிடையாது, உலகம்ன்றதெல்லாம் கிடையாது. இந்த மாதிரியான விசைகள் அது இது எதுவுமே கிடையாது, அது தான் தானாகவே இருக்கும் பூரணமான பொருள். அதை வந்து இங்கே வந்து அற்புதமான நிச்சயமான அறுதியிட்ட சயின்ஸாக வந்து இவங்க உள்ளே போய் உணர்ந்துட்டாங்க. அதில் முதல்ல வந்து மாயா சக்தியினால் மூல பிரகிருதி, பிரகிருத்தினாலே கிருத்தினாலே ஆக்கப்பட்டவைகள், படைக்கப்பட்டவைகள், உண்டாக்கப்பட்டவைகள், தோன்றியவைகள் அப்படின்னு அர்த்தம். மூல பிரகிருதி, மூல பிரகிருத்தினா என்ன? ஆன்மபொருளே, ஆன்மபொருளே. அது கண்ணியமாக ஒன்றுமே கிடையாது. அதனுடைய நிழல் எல்லாம் இப்போ வந்து ஒரு நெருப்பு கொழுந்து விட்டு எரிஞ்சுட்டு இருக்கு வச்சுங்க, அதனுடைய எட்ஜஸ்ல பஸ்பமாயி புகையாயி வெளில போகும்ல, அதெல்லாம் வந்து ஜடப்பொருட்கள் தானே. அது அக்னியினால எரிக்கப்படாமல் அக்னிலேருந்தும் தப்பிச்சு வெளியில் போகிறது தானே, காத்தோட கலக்கிறது தானே. அதை போல் ஆன்ம சந்நிதியினோட, ஆன்ம சந்நிதின்றது என்ன? ஒரு ஒரு ஆட்டமிக் ஸ்பேஸ்ன்னு வச்சுக்கோங்க சும்மா. அந்த ஆட்டமிக் ஸ்பேஸில் இருக்கிற ஜுவாலைகள் எல்லாமுமே சுத்தீவிர இருக்கிற அதனுடைய அதனுடைய கான்டர்ஸ், அந்த கான்டர்ஸ் எல்லாமுமே வந்து தேங்கிய அறிவு நிலைகள். அந்த சந்நிதி மாதிரி அது அப்படியே வந்து எல்லா புள்ளிலையும் எல்லா இடத்துலையும் நீக்க மர. இதெல்லாம் வந்து விசைகளையே வந்து நம்ம வந்து இந்தா இது வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், இந்தா இது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ், இப்படிலாம் எடுத்தே காமிக்க முடியாது. பொறுமை, விஞ்ஞானம் சொல்கிற நாலு ஃபோர்ஸஸை தனித்தனியாக பிரித்து காமிக்க முடியாது, அவ்வளோ மிக்ஸ்டாக கிடக்கு. இவங்க சொல்கிறது எங்கே இருக்குது? மனம், ஒரு மனமே இனிமேல் தான் உற்பத்தி ஆக போகிறது. நம்ம பேசுகிறதெல்லாம் எங்கே? மன லெவலில் பேசலை இன்னும். மூல பிரகிருதின்னு வந்து அதுதான் சகலத்துக்கும். அந்த மூல பிரகிருதி மாயா சக்தியினால் மூல பிரகிருதியில் அடங்கியிருக்கும் மூன்று குணமயமான தோற்ற பிரபஞ்சம். மூன்று குணங்கள் அது. ஒன்று வந்து சத்துவ குணம், இன்னொன்று ராஜச குணம், இன்னொன்று தாமச குணம். இந்த சத்துவ குணம் வந்து தெளிவே இது, டிரான்ஸ்பரன்சி, ஓப்பன்னஸ். அதில் தான் வந்து இந்த உத்தம சாதகர்கள்லாம் அதில் தான் இருப்பாங்க. ஒரு சுச்சுவேஷன் எதிர்க்கே வந்து ஒரு பொருளை வேஸ்ட் பண்ணிட்டு இருப்பான், லாஸுக்கு கிளீனாக வேலை பண்ணிட்டு இருப்பான். அந்த கார்பரேட் ஜாயண்ட்டு வந்து ஒரு ஞானியாக இருந்தாருன்னா பண்ணட்டும், தடுக்க முடியாது, பார்த்துட்டே இருப்பார், கோபம் வரும். அப்புறம் முடிச்சு சொல்லணும், முடித்த பிறகு சொல்லணும், லாஸ் வந்துடட்டும், 50 கோடி லாஸ் வரட்டும், வா பண்ணும்போதே தெரியும் லாஸுக்கு தான் போவோம். ஆனால் அவர் 5000 கோடியோ 5 லட்சம் கோடியோ வச்சிருக்கிறார், அதனால 50 கோடி பெரிய மேட்டர் இல்லை. ஆனால் அவன் லேர்ன் பண்ணணுன்றது அவருக்கு ரொம்ப மேட்டர், ஏன்னா அவர் ஞானியாக இருக்கார் கூட. புரியுதா? அங்கே வந்து பொருளில் வந்து ஏற்றத்தாழ்வு, லாஸ், கம்ப்ளீட் லாஸாக இருக்கட்டும், பார்ஷியல் லாஸாக இருக்கட்டும், அதை பற்றி கவலை இருக்காது. ஆனால் அவன் உணர்றது ரொம்ப முக்கியமாக இருக்கும். அதனால என்ன பண்ணுவார், 50 கோடி அவன் இழந்து இழக்க வச்ச உடனே அவனை கூப்பிட்டு, இந்த ஒரு இந்த மாதிரி நீ பேசினதுனால 50 கோடி போச்சு, ஏன்னா அது முடிஞ்ச பிறகு அவன் அனுபவிச்சவன் என்றைக்குமே வாழ்க்கைக்கு ரிப்பீட் பண்ண மாட்டான், கரெக்டா? அப்புறம் இவருக்கு வந்து பிஸ்னஸும் பெருசாக இருக்காது. ஞானம்ன்றது என்ன? இங்கே வந்து இந்த பூலோக சம்பந்தப்பட்ட இடம், பொருள், பணம், புகழ், பதவி, மரியாதை, தேசங்களுக்கு முன்ன மரியாதை, இதெல்லாம் விழிப்பு நிலை கூத்து, கூத்து. இதுக்கு வந்து ஞானம் கிடையாது, ஆன்மீகமே கிடையாது. ஆன்மீகம்ன்றது இதுவே கிடையாது. பொறுமா. அப்படி இருக்கும்போது அவர் எப்படி இருப்பார்? தெளிவுனோட உச்சத்தில் இருப்பார். அவர் கன்ஃபியூஷனே கிடையாது. எதை பற்றியும், எந்த உணர்ச்சியை பற்றியும், எந்த ஒரு இழப்பை பற்றியும், எந்த ஒரு லாபத்தை பற்றியும் மகிழ்ச்சியும் கிடையாது, துன்பமும் கிடையாது. அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, பரமஹம்சர்கள், எல்லாத்தையும் குணாதீதர்கள், எல்லாத்தையும் கடந்து பெரும் பொருளாகவே பேரிருப்பாகவே இருப்பவர்கள். அப்படி இருக்கிற அந்த தன்மை வந்து சத்துவகுணம். அந்த சத்துவகுணமே எப்படி வந்து ஆழ்ந்த, அதாவது நம்ம நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆழ்ந்த உறக்கம் சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் அது சதா வந்து 24 மணி நேரம் இந்த பூமி வாழ் மக்களுக்கு அது எப்படி பண்ணுறதுன்னா, எல்லா இடத்துலையும் ஓப்பன்னஸ்ஸாகவும் தெளிவாகவும், அப்புறம் சர்வஜத்துவம்னு சொல்லப்படுற எல்லாத்தினுடைய அறிவினுடைய களம். புரியுதா? இப்போ வந்து மொத்த சென்னை சிட்டிக்கு பெட்ரோல் வரணும்னா
ஒரு நாலு கம்பெனிஸு எல்லாம் ஒரு 50 கிலோமீட்டர் தாண்டி பெரிய பெரிய ஏக்கர்ஸில் இடம் எடுத்து அங்கே வந்து ஸ்டாக் பண்ணிவிட்டு அங்கேருந்து லாரி லாரியாக அனுப்புகிற மாதிரி அங்கே தான் மொத்தம் வருது. ஒரு சென்னை சிட்டிக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து 20 லேக் லிட்டர்ஸ் பெட்ரோல், ஒரு 30 லேக் லிட்டர்ஸ் டீசல்னா அவங்க நாலு கம்பெனிக்கு தெரியும், நாலு கம்பெனியோ அஞ்சு கம்பெனிக்கோ தெரியும். அந்த மாதிரி மொத்த ஸ்டாக்கிஸ்ட் மாதிரி அவங்களுக்கு அவங்களுடைய கடைசி பிரான்ச் வரைக்கும் தெரியும்ல. இந்த இடத்துல தண்டையார்பேட்டில் இவன் அவன் வந்து தினம் வந்து 2000 லிட்டர் போட்டுப்பான், அவனுக்கு இவ்வளோ அனுப்பு, இன்றைக்கி மொத்த ஸ்டாக்கே வரலை அதனால் அவனுக்கு 500 லிட்டர் அனுப்பு, இவனுக்கு 400 லிட்டர் அனுப்பு அப்படின்ற மாதிரி அவனுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்க மாதிரி இந்த சத்துவ குணமாக மெழுகிற அந்த தன்மைக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தினுடைய அறிவும் வந்து எப்படி இருக்குன்னு தெரியும். பொறுமா எல்லாம் எல்லாம்னா சொன்ன என்ன, ஆட்டம்லேருந்து சப்அடமிக் ஃபோர்ஸஸ்லேருந்து கேலக்சிஸ்லேருந்து அப்புறம் ஒரு தனி குழந்தை அழறது வரைக்கும் ஒரு நாய் வந்து பயத்துனாலும் கீங்கி கீங்கின்னு கத்தின்னு இருக்கிறது பிறந்த நாய் அப்படின்னு எல்லாத்தினோட அறிவு நிலைகள் வந்து எப்படி 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 குணமயமா அந்தந்த இடத்துல அந்தந்த உபாதிகள்னு சொல்லுவாங்க. உபாதின்னா என்ன, உடம்பு, கன்ஃபைன்மெண்ட். இதுவெல்லாம் என்ன, உடல்னா என்ன, உபாதி, கன்ஃபைன்மெண்ட். அந்த உடம்புக்கு அந்த உடம்பு வழியாக அனுபவிக்கிறதுக்கு அந்த எண்ணம் வந்து அந்த அளவுக்கு உணர்ச்சியில் என்கேஸ் ஆகி அந்த வாசனையாக அந்த குழந்தைகிட்ட இருக்குது, அந்த நாய்கிட்ட இருக்குது அப்படின்ற சகலத்தை பற்றியும் மொத்தத்தில் பரம்பொருள் இங்கே எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு, தன்னைத்தானே டிஸ்ட்ரிபியூட்டும் ஆகி அதாவது அதுலேருந்து அனைத்தும் வெளில வந்தும் அது பூரணமாக இருக்குது. அதுதான் அந்த சாந்தி மந்திரத்துலேயும் அவங்க கிளியராக சொல்கிறாங்க. என்ன சாந்தி மந்திரம், என்ன பூர்ணம் அதக, அதகன்னா அது வந்து ஒரு வடிவமாக தேங்கிறதுக்கு முன்னாடி பூர்ணமாக இருக்குது. அது வந்து ஒரு அணுவுக்கும் கீழே இருக்கிற விசை, விசைக்கும் கீழே இருக்கிற பிளாக் எனர்ஜி, அந்த பிளாக் எனர்ஜி பிளாக் மேட்டராக தான் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. அது ஆன்டி மேட்டராம், புரியுதா, அது ஆன்டி கிராவிட்டியாம், ஸ்பேஸை அது பெருசு பண்ணுறதான், ஒரு அணுவுக்குள்ளே இருக்கிற ஸ்பேஸை பெருசு பண்ணி ஸ்பேஸையே விரிக்கிறது தான். பொறுமா அப்படின்னா அது எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரியான கடைசி நிலை ஆப்ஜெக்டிவ் நிலை எதாவது இருந்ததுன்னா ஃபிசிக்கலாக, இது ஃபிசிக்கல், அதுக்கடுத்தது மென்டல் ஆரம்பிக்கிறது, சைக்கலாஜிக்கல். நான் இப்போ வந்து ரிவர்ஸில் போகிறேன். ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபுல் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இதோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா இதை பாருங்க, தாமசம் இந்த இதனுடைய மாயாசக்தியினுடைய தாமச குணம், மூணாவது கீழான குணம், அந்த குணத்தில் சமஷ்டின்னு சொல்லப்படுறது ஒட்டுமொத்த இயற்க, அதனோட மறைக்கும் சக்தியாக ஃபஸ்ட்டு மனம் புத்தி அகந்தை சித்தம் வருது. பொறுமா மனத்தையே எங்கே அவுட்டர் மோஸ்ட் கேட்டில் வச்சுருக்குது. நம்ம ரிவர்ஸ் ஆர்டரில் இப்போ போகிறோம். சத்சங்க பலம் என்ன பண்ணோம்னா இப்படிலாம் இது விவரிக்கிறதுக்கு தான் இவ்வளோ டீட்டெயில்ஸே தவிர கனவு எப்படி டப்புன்னு உடையிறது விழிப்பு நிலையினால அந்த மாதிரி மொத்த பொய்யும் உங்களுக்கு திடீர்னு உணரப்படும். புரியுதா, கனவு எப்படி உடையிறது, ஒரு பயங்கரமான கனவு, ஏன் போகிறீங்க கூட்டமாக போகிறீங்க, ஒரே கூட்டமான கூட்டம் அத்தி வர்றதற்கே போகிறீங்க வச்சுங்க, கூட்டமான கூட்டம், இன்னும் போகலை, போயிட்டு வந்தவா சொன்ன நியூஸ் ஏதோ காதில் விழுந்து கனவாக வருது. எங்கேருந்து வருது, பூரணமாக இருந்த ஆழ்ந்த உறக்கத்துலேருந்து. ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும்போது பூரணமாக இருந்தீங்க, அதுலேருந்து வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரே நெரிசலான கோவிலில் நிற்கிறீங்க, குழந்தெல்லாம் கத்துறது, அழறது, கூட்டம், நெருக்கடி எல்லாம் தெரியுது, வெயில் தெரியுது, எல்லாம் நுணுக்கமாக தெரியுது. அங்கேருந்து அத்தி வருதர் கொஞ்சம் தெரிகிறாரு தெரியல, ஒரே கத்தல் இறைச்சல் எல்லாம் எல்லா பொல்யூஷனும் சேர்ந்துட்டு எல்லாத்தையும் அனுபவிக்கிறீங்க. உண்மையாக அனுபவித்து இப்படிலாம் இந்த மனுஷெல்லாம் வரணுமா அப்படின்னு கனவுல வேற யோசிக்கிறீங்க, புரியுதா, கோவிச்சிக்கிறீங்க, டாப்புன்னு கோவிச்சுட்டு நீங்கள் தான் ஹஸ்பண்டுன்னு வச்சுக்கோங்க, ஒய்ஃப் கிட்ட நான் 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 கிளம்புறேன், புரியுதா, உங்களால் கற்பிக்கப்பட்டது தான் உங்கள் ஒய்ஃபு, உங்களால் கற்பிக்கப்பட்டது தான் அந்த சூழல், உங்களால் கற்பிக்கப்பட்டது தான் அத்தி வரதர், அந்த வேர்வை, அந்த கஷ்டம், அந்த வெயில், சகலமும் சகலமும் நீங்களே, அதுதான் ஆக்சுவலாக ஆன்மா பொருள், புரியுதா. தனியாக உங்களை இழுத்துட்டு வருது இல்லை கனவு, உங்களுடைய சகஜ ஸ்திதியிலேருந்து தோற்றத்துக்கு முன்னாடி இருந்த பூரணத்திலேருந்து தோற்றமாக வரும் பொழுதே இவ்வளோ கஞ்சஷன், இவ்வளோ பொய்கள்,
பொய்களில் வந்து அப்படி இழுத்துன்னு வந்து நீங்கள் ஏதோ கோச்சிட்டு வரா மாதிரியும் போகாதீங்க, எப்படி போவீங்க அங்கே அந்த பக்கமும் கூட்டம் அப்படின்னு ஏதோ சொல்ல போக டபால்னு முடிச்சுக்கிறீங்க. பார்த்தா வீட்டில் நிம்மதியாக இருக்குது. ஆக்சுவலாக வெளி சூழல் வந்து உண்மையாக நீங்கள் கனவு கண்டிருக்கீங்க. உங்கள் வீட்டில் ஏசி நல்லா ஓடின்னு இருக்கு, ஜம்முன்னு தூங்கின்னு இருந்தவர் நீங்கள். எல்லாம் எதனுடைய இது? இதை நீங்கள் இந்த அளவுக்கு உணர்கிற அத்தனை பேரும் இந்த சாதகம் அவ்வளோ எளிது. ஏன்னா உண்மையில் தோற்றத்துக்கு வந்துடுறதுகளுக்கு இருப்பே இல்லை. கனவு எப்படி டப்புன்னு உடஞ்ச உடனே கனவு என்ன, கனவு உடையலை, நனவு வந்து வருது திடீர்னு, வேறு வேறு நிலைகள், டோட்டலி சம்திங் டிஃப்ரெண்ட், சம்திங் எக்ஸ்ட்ரேனியஸ். அது டப்புன்னு இது முடிச்சுக்கிறீங்க. அதை போல் உள்ளுக்குள்ள இந்த கவனம் உற்பத்தி ஆகிற இடம், உணர்ச்சி உற்பத்தி ஆகிற இடம், தெளிவாக இருக்கிற தருணம், தெளிவாக இல்லாமல் குழம்பி இருக்கிற தருணம், அதிலெல்லாம் கூட யாருக்குப்பா இதெல்லாம் நடக்கிறது அப்படிதா? அதுக்கு தான் வந்து இந்த இது போட்டேன் சார்ட். இதில் பார்த்தீங்கன்னா இந்த தெளிவாக இருக்கிறதுல அப்பேற்பட்ட சக்தி இருக்கு, அனைத்தையும் அறியும் தன்மையாக இருக்குது. இது வந்து மாயை அப்படின்னாலே எல்லாமுமே பெரிய காஸ்மிக் மைண்ட் இது, புரியுதா? அந்த காஸ்மிக் மைண்ட்லேருந்து தாமச குணத்தினால ஒரு தனி மனுஷங்கிட்ட அந்த கரணங்கள்னு சொல்லப்படுற மனம், எண்ண ஓட்டங்கள், ஒளியும் ஒளியுமா பதிஞ்சிருக்கிறவைகள், அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுற எக்ஸிக்யூட்டன்ட் புத்தி, அதுக்கு இது இதுக்கு மேலே எல்லாத்துக்கும் மேலே இருக்கிற அகந்தை, அப்புறம் மொத்த டோட்டல் இதுலேருந்து இது பகுத்து எடுத்துனது பேர் சித்தம்னு பேர். ஸோ இவைகள் எல்லாமா சேர்ந்து தாமச குணத்து மூலமாக உற்பத்தியாகுது. இதெல்லாம் இதுக்குள்ளே இருக்குது. இப்போ சத்துவத்துக்கு கீழே ராஜசம், ராஜஸ் கீழே தாமசம், தாமசத்துலேயும் சமஷ்டி வியஷ்டி, அது சமஷ்டினா ஒட்டு மொத்தம் தனிமரம், இது வந்து தோப்பு, இது தனிமரம், புரியுதா? இதுக்குள்ளே வந்து சக்திகள், இது வந்து மறைக்கும் சக்தியாகவே இருக்குது. தாமச குணம் என்ன, தாமச குணம்ன்றது என்ன, என்னென்னவோ நிர்பந்தங்களுக்கு உங்கள் உணர்ச்சிகள் ஓயாமல் ஆட்படுறது, புரியுதா? இந்த தனியான உணர்ச்சிகள் எது, இது இவைகளோட இவைகளுக்கு இருப்பே இல்லைன்றது சத்சங்கம்தான் பலம் கொடுக்கும். அப்புறம் நீங்களும் ஓயாத 24/7 விசாரம் வந்து ஓடிக்கிட்டே இருக்கணும். இந்த விசாரம் வந்து என்னன்னு சொல்கிறதுன்னா வந்து என்ன என்னன்னு சொல்கிறது, கம்ப்ளீட் ஃப்ரீ லைப்ரரி மாதிரி அது, புரியுதா? உங்களுக்கு வேணும்னா இந்த பக்கம் இருந்தீங்கன்னா துக்கம் வராது, சந்தோஷம் கிடைக்கிறது வந்து உங்களுடைய விசார பலத்தை பொறுத்தது, புரியுதா? ஏன்னா சந்தோஷம் கூட உண்மையான சந்தோஷம் தான் பண்ண முடியும். பொய்யா நீங்களாக வந்துட்டு நீங்களாக அப்படி கிச்சு கிச்சு முட்டிச்சிருக்கிற மாதிரி கிடையாது. வாழ்க்கை பூரா அப்படி தான் இருக்குது, கரெக்டா? ஒரு உணர்ச்சிக்கு இன்னொரு உணர்ச்சி என்ன பண்ணுறோம், இதுக்கு பதிலாக அதை சப்ஸ்டியூட் பண்ணலான்னு பார்க்குறோம். அப்படி அப்பேற்பட்ட சந்தோஷம் கிடையாது. அது இது விசாரத்தில் இருக்கும் பொழுது உண்மையான சந்தோஷமே இருக்கும், உண்மையான தெளிவே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் அது நடக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த இந்த அனைத்தையும் அறியும் தன்மை இருக்கிற விதம் பார்த்தீங்கன்னா அது வந்து ஓப்பன்னஸ்ல அது இருந்துட்டே இருக்கும். சத்துவம் இருக்கும் பொழுதே அதனுடைய படைக்கும் சக்தியும் கூட இருக்கு. அதுல ஒருத்தர் வந்து சத்துவமா இருக்கான்னா, சத்துவம்னா என்ன, சத்து உலவும் இடம், சத்து நிலவும் இடம். சத்துன்னா என்ன, உண்மையா இங்க பிரபஞ்சத்துல இருக்கிறது எதுப்பா, அதுதான் சத்து. அந்த சத்து ஒரு மனிதனால் மாத்திரம்தான் சத்சங்க பலத்தினாலையும் குரு சந்நிதினத்தில் உணர முடியும். உணர்றது அவன் என்ன உணர்றான், தெளிவு. அதாவது இப்போ வந்து இன்னும் வந்து எனக்கு ஒரு உருவமாக உணர்ச்சி எழலை, அந்த உணர்ச்சி வந்து தொடர்ந்து வந்து நிற்க போகிறது, நின்றுதுன்னா அது படைப்பாக மாறிடும். படைப்பா எப்படி மாறும், ஒலி சேரும், பரிமாணம் கொடுப்பீங்க, அதை நுணுக்கமாக ட்ரில் பண்ணி ட்ரில் பண்ணி புத்தி எக்ஸிக்யூட் பண்ண பார்க்கும். அதுவாகவே கொஞ்ச நேரம் இருந்துட்டுன்னா, இப்போ நம்ம வந்து சமையல் பண்ணும்போது என்ன பண்ணுறோம், ஒன்று ஒன்றுத்தையும் விதவிதமான ஹீட்டிங் கொடுக்குறோம்ல, கடைசியில் நீங்கள் முந்திரி பருப்பு சேர்க்க போகிறீங்கன்னா அதை தனியாக சேர்த்து அதே பொங்கலில் தண்ணி கலந்துருக்கு அதுலேயே போட்டு நீங்கள் அப்படியே போட்டுற மாட்டீங்க, ராவா எடுத்து அதை தனியாக கிறிஸ்பி ஆக்கி வறுத்து, இதுக்கு மேலே அது வேகக்கூடாது, உடனே சாப்பிட்டா அது வந்து கிறிஸ்பியாக வரணும் பொங்கலோட அப்படின்ற மாதிரி தனியாக பண்ணுறீங்கல்ல. அதை போல் படைத்தல், காத்தல், காத்தல்னா என்ன, மெயின்டெனன்ஸ், உங்களுடைய ஸ்திதியே மெயின்டெனன்ஸ், பொறுமா, அவ்வளோ நுணுக்கம்,
படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், மறைத்தல் கூட ஒரு ஃபங்க்ஷன், அப்புறம் அருளுதல் அப்படின்னு ஒட்டுமொத்தமாக இந்த சத்துவம் வந்து அதுதான் இந்த இந்த கேட்டு வழியாக வருவோம் நம்ம. இங்கேருந்து ஆரம்பித்து இப்படி இப்படி இப்படின்னு வந்து இப்படி வந்து ராஜசகுணத்துக்கு வந்து சத்துவத்துக்கு வந்து ஆஹா மொத்தமாக நம்மளை வெச்சு பண்ணது விழிப்பு நிலை அகந்தை தான். அது வந்து தனியாக வரும்பொழுது அது பேர் அவித்தை, மொத்தமாக வரும்போது பேர் மாயை. பொறுமா, தனியாக வந்து தானே அவித்தை, அறியாமை, அஞ்ஞானம். மொத்தமாக பிரபஞ்சமும் கூட நிற்கிறது இல்லை இதுக்கு துணையா. என்ன பிரபஞ்சமும் இதனால் உற்பத்தி பண்ணப்படுது, மாயாசக்தியில் இருக்கிற தாமச குணம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சீகரணத்தால் அண்ட பேரண்டா அன்ன பானாதிகள் எல்லாம் உருவாகுதான். பொறுமா, இங்கே பார்த்தீங்கன்னா தனியாக சமஷ்டியிலேயே ஒட்டு மொத்தம் மறைக்கும் சக்தி இது. இது தாமச குணம் வந்து ஒட்டு மொத்தமாக மறைக்கும் சக்தி. மறைப்புக்கு என்ன சொல்லுவாங்கன்னா சமஸ்கிருதத்தில் ஆவரண சக்தின்வாங்க. இன்னொரு சக்தி வந்து அதே தாமச குணத்துக்கு பார்த்தீங்கன்னா கலைந்து கிடக்கும் சக்தி. நீங்கள் மனத்தில் எப்படி இருப்போம், இங்கேருந்து ஒருத்தர் வீட்டில் ஒய்ஃப் ஒன்று கேட்பான், பிரதர்லாம் ஒன்று கேட்பான், தம்பி ஒன்று கேட்பான், அண்ணன் ஒன்று கேட்பான், ஃப்ரெண்டு நாலு பேர் நாலு கேட்பாங்க, எல்லாம் கிறிஸ் கிராஸ் வேல்யூஸ் கரெக்டா, எல்லாரையும் உள்ளே வச்சுட்டு இருக்கீங்க, அதுக்குள்ளே நீங்கள் இடிபடுறீங்க வேற. புரியுதா? ரைட்டு தப்பே கிடையாது, உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் என்ன, மூமெண்ட்ஸ் ஆஃப் வேல்யூஸ், எவ்ரி திங் இஸ் மூவிங். அதில் ஒரே டிராஃபிக் ஜாம் மாறுது, அப்போ தான் உணர்ச்சிகள்லாம் அது மூவ் ஆகிறதே உணர்ச்சிகள்னால திருப்பி அந்த உணர்ச்சிகள் வந்து ரீஎஃபார்ம் பண்ணுறீங்க, திருப்பி திருப்பி பெருக்கிறீங்க. இப்படி எல்லா விதத்துலேயும் அந்த உள்ள பார்த்தீங்கன்னா டிராஃபிக்கை வந்து ஒவ்வொரு க்ஷணமும் அகந்த வந்து ஜாஸ்தியாகிண்டே இருக்கு. ஏன்னா அதுக்கு இந்த சத்துவ குணமயமான இவ்வளோ பெரிய விஷயமே உருவாக்கப்பட்டதே இந்த தெளிவின்மையினால அப்படின்னு அதுக்கு தெரியாது. இந்த தெளிவின்மைக்கு சச்சங்கத்தை நாடணும், குரு சந்நிதியை நாடணும், சதா விசாரம் பண்ணணும், உள்ள ஹோம்ஒர்க்கு ஏகப்பட்டது இருக்கு அப்படின்றதெல்லாம் இதுக்கு தெரியவே தெரியாது இந்த தமோ குண இதுக்கு. அதனால வந்து நேச்சுரலா எது எதுலாம் உணர்ச்சிகள் எல்லாம் இருக்கோ அந்த உணர்ச்சிகளே பெரிய பொருளை மறைச்சி இல்லாமல் பண்ணுறது, இதுவாகவே இன்னும் கண்டினியூ பண்ண வைக்கிறது. புரியுதா? ரெண்டும் நடக்கிறது. புரியுதா? ஒரு திருடன் வந்து வெறும உங்கள் பொருட்களை மொத்தம் எடுத்துன்னு போல உங்கள் கையை காலையும் உடச்சிட்டு போனான்னா எப்படி இருக்கும், இவன் எழுந்து போய் குரல் கூட கொடுக்கூடாதுரா, யாரையும் உதவி கூட கொடுக்கக்கூடாது அப்படின்னு மொத்தத்தையும். இந்த மாதிரி வந்து இந்த மனம் புத்தி அகந்தை சித்தம் நாளும் என்ன பண்ணிடுது, இந்த ஜீவனை அல்ல அவனுடைய சொரூபத்தை திருடுறது. பொறுமா, அதுதான் பொக்கிஷம். சொரூபன்றது அடையிறதுக்கு ஒன்றும் வேலையே கிடையாது. இதெல்லாமே நீங்கள் வந்து கேட்டு கேட்டு சத்சங்கத்தை கேட்டு கேட்டு உள்ள ப்ராசஸ் பண்ண வேண்டியது அத்தனையும். அப்புறம் இதில் நீங்கள் எவ்வளோ செகண்ட் இதுலேயே கிடைக்கலோ 24 hours அவ்வளோ எவ்வளோ இனிமை, ஃப்ரீடம். இது ஒன்றும் பெரிய படிப்பு இல்லையே வேற. இதை சகஜமாக வந்து ஒரு குழந்தை தெரியாமையே அப்படியே இருக்கு, அது வளர வளர தான் வந்து எல்லாம் துர்க்குணங்கள்லாம் வர ஆரம்பிக்கிறது, மனம் புத்தி சித்தம் அகந்தையெல்லாம் வர ஆரம்பிக்கிறது. அது வரத்துக்கு முன்னாடி நீங்கள் நினச்சி பாருங்க கரெக்டா என்ன பண்ணோம். அந்த அதுக்கு கீழே வந்து ஞானேந்திரியங்கள் வரும். ஃபஸ்ட்டு அந்த ஞானேந்திரியங்கள் வந்துருமா, ஞானேந்திரியங்களுக்கு ஏதாவது மருந்து கசப்பாக கொடுத்தான்னா அப்படியே நாக்காளி துப்பும், பிடிக்கலைன்றதனுடைய பாஷை தானே அது, கசப்பாக இருக்கு. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஏமாற்றுவீங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த தேனகேன்னு நிறையா குறைச்சி கொடுத்து கொஞ்சோண்டு மருந்து அதில் போட்டு எப்படியோ உள்ளே போகணும் அப்படின்னு பண்ணுறீங்கள. அதே போல் ஒரு குருவானவர் என்ன பண்ணுறாரா, அவனுக்கு ஒன்றுமே தெரியவும் தெரியாது, இதில் வேற வேணான்றான். புரியுதா? அவனுக்கு தான் யாருன்னு தெரியாது, தான் எப்படி கெட்டு போயின்னு இருக்கோம் சீரழிஞ்சின்னு இருக்கோன்றதும் தெரியாது. ஒரு குழந்தைக்கு எப்படி ஸ்வீட்டை காமிச்சு பண்ணுற மாதிரி, ஆ அங்கே அது இருக்குது, இங்கே இது இருக்குது, அது இருக்குது, இதுக்கு நீ அசமா சித்திகள்லாம் அடைஞ்சிடலாம் அப்படி இப்படின்னா ஆசை கோமிச்சு கிட்டவா இப்படியே பண்ணாராம் புத்தர்.